முதலாவது விசுவாசிகள் அந்த பாஸ்டர் ஒரு பரிசுத்தவானான்னு பார்க்கணும். அது நீ கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிருவீங்க. அவருடைய அசைவுகள், அவருடைய போக்குவரத்து, அவருடைய பேச்சுகள், அவருடைய கண் பார்வை, அவர் பரிசுத்தவானாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. ஒரு பாஸ்டர் பரிசுத்தவானா இருக்கிறத தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. பாஸ்டரும் பாவம் செய்யறாருன்ன உடனே அப்படி ஆள பாஸ்டர் விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது அவர் அழைக்கப்பட்டவரான்னு பார்ப்பாங்க. விசுவாசிகள் வந்து நம்மளை பார்க்கும்போது பாஸ்டர் ஊழிய அழைப்பு உள்ளவரா பாப்பா. மூணாவது அபிஷேகத்தினுடைய அனல் உள்ள பாஸ்டரா. இதெல்லாம் பார்ப்பாங்க ஆட்கள். உண்மையான விசுவாசிகள் பார்ப்பாங்க. ஒரு டைம் இந்த குழந்தைத்தனமான விசுவாசிகள் நான் சொல்றது எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவன் வயிறு நரம்புமான்னு பார்ப்பான். அதாவது அவன் பிரச்சனை நீங்குமா என்று பார்த்துட்டு போயிடுவாங்க. பிகாஸ் வி ஆர் டீச்சிங் திஸ் டு தி பீப்புள். அப்போ ஒரு எங்க பாஸ்டர் ஒரு பரிசுத்தவானா, எங்க பாஸ்டர் அழைக்கப்பட்டவரா, மூணாவது எங்க பாஸ்டர் அபிஷேக அனல் உள்ளவரா. அவர் இந்த ஒரு அபிஷேகம் இல்லாமலே கூட்டம் நடத்தி ஜம நடத்திட்டு போறவரா, ஆவியில அனல் உள்ளவரா, சரியா. நாலாவது தெய்வீக நாகரீகம் உள்ளவரா. ஓகே, அதாவது டிவைன் டீசன்சி. ஓகே, சிலர் ஒரு லோக்கல் லோக்கல் பேச்சை பேசிக்கிட்டு உலகத்தான மாதிரி இன்டீசன்டா நடக்கிறவங்களை எந்த விசுவாசியும் விரும்ப மாட்டாங்க. உள்ளுக்கு அந்த பாஸ்டரை பற்றி அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. நான் சொல்றது படி இருந்ததுன்னா ஒரு விசுவாசி உள்ளபடியே உள்ளுக்கு ஒரு பாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கும்படி உள்ள விஷயங்களை தான் நான் சொல்றேன். சார், இப்ப தெய்வீக நாகரீகம் உள்ளவரா. ஐந்தாவது வேதாகமத்தை பகுத்து போதிக்கிறவரா. அவர் பைபிள் தெரிஞ்சவரான்னு கூட தெரிய வேண்டாம். பைபிளை எங்களுக்கு பகுத்து போதிப்பாரா உங்க பாஸ்டர். பைபிள் உள்ள அவ்வளவும் எங்களுக்கு படிப்படியாக போதிச்சு எங்களுக்கு விளங்க வைப்பாரா, சும்மா ஊர் கதை, நாய் கதை, பூனை கதை சொல்லிட்டு இருக்காரா, அல்லது பைபிளை போதிக்கிறாரா. அதான் ஒரு எங்க பாஸ்டர் ஒரு பைபிள் பாஸ்டரா இருக்கணும்னு ஆட்கள் விரும்புவாங்க, விரும்ப வேண்டும். ஆறாவது என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பாஸ்டர் வந்து பொருத்தமானவரா. என் குடும்பத்தில் பெரிய ஆள் இருக்கு, சின்ன ஆள் இருக்கு, குழந்தை இருக்குது, இந்த பாஸ்டர் எல்லார்ட்டையும் நல்லா பழகுறாரா அப்படின்லாம் விசுவாசிகள் பார்ப்பாங்க. ஓகே, விளங்கிச்சா? எப்படின்னா நான் இதை என்ன செய்வேன்னா, ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்க மூணு பிள்ளைகள் இருக்குன்னா அவங்க கணவர் கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்க மாட்டேன், அல்லது மனைவிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கும். அந்த மூணு பிள்ளைகளையும் அன்பு காட்டணும். ஓகே, ஸோ இதை அந்த விசுவாசிகள் பார்ப்பாங்க. அப்போ இந்த பாஸ்டர் என் முழு குடும்பத்துக்கும் போதுமானவரான்னு பார்ப்பாங்க. சரி, ஓகே, சரி, அது ஒரு குறிப்பாச்சா. அதுக்கப்புறம் பாகுபாடு பாராதவரான்னு பார்ப்பாங்க, பட்சபாதம் உள்ளவர். சில ஆட்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கிறாரு, சிலருக்கு மதிப்பு கொடுக்காத பாரபட்சமான ஒரு பாஸ்டர் அப்படின்னா விரும்ப மாட்டாங்க. இவர் பாரபட்சம் இல்லாத பாஸ்டர். நிறைய காணிக்க கொடுத்தாலும் சரி, குறைய காணிக்க கொடுத்தாலும் சரி, புத்திமதி ஒரே புத்திமதி தான் என்று மக்கள் நம்மளை கண்டுகொள்ள வேண்டும், கண்டுகொள்ள விரும்புவாங்க, சரியா. அதுக்கப்புறம் இவர் தரிசனம் உள்ளவரான்னு பார்ப்பான். இவருக்கு எதிர்கால விஷன் இருக்குதா? நாட்டை ஆள்றவங்களுக்கு 10 ஆண்டு தரிசனம் இருக்கு, 5 ஆண்டு தரிசனம் இருக்கு, அணையெல்லாம் கட்டுவாங்க, மேம்பாலம் கட்டுவாங்க சபையில, அதே 4 சேர மட்டும் முடியாது. சோ வாட் இஸ் அவர் ஃபியூச்சர் விஷன், மினிஸ்ட்ரி விஷன் என்ன? விஷன் இருக்கிற பாஸ்டர் தான் எல்லாரும் விரும்புவாங்க. நீ தரிசனம் இல்லாத பாஸ்டர்னா, அப்ப ஒரு பாஸ்டர் தான் தரிசனத்தை மக்களுக்கு சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், நிலைநாட்டணும். தரிசனத்தை சொல்லாம வெறும் வாக்குத்தத்தை வச்சே காலத்தை ஓட்டப்படாது, சரி, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எங்க பாஸ்டர் ஒரு சுவிசேஷ பாரம் உள்ளவரா அப்படின்னு விசுவாசிகள் பார்ப்பாங்க. ஆத்ம பாரம் இருக்கா அவருக்கு, சுவிசேஷ பாரம் இருக்கா? அப்பப்ப நமக்கு இருக்கிற பாரத்தை அவங்களோட பகிர்ந்துக்கணும். சாதா அப்படி பேசும்போதே பகிர்ந்து கொள்ளணும். அப்புறம் செய்திகளில் நம்முடைய ஆத்ம பாரத்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். பாடல், அதில் ஆத்ம பாரத்தை நம்ம வெளிப்படுத்தி மக்களுக்கு அதை உணர வைக்கலாம், சரி, அது ஒரு காரியம். 10வது காரியம் என்னன்னா, அன்பும் பாசமும் உள்ளவரா அப்படின்னு பார்ப்பான். எங்க பாஸ்டர் வந்து அன்பானவரா, பாசம் உள்ளவரா, அதான் இந்த பாசத்தை நம்பி போகலாமா?
ஓகே இந்த பாசம் நிக்குமா ம் ம் இந்த பாசம் வர்த்ததானா ஓகே இவர் மேல அன்பு வைக்கிறது நமக்கு நமக்கு நன்மையை கொண்டு வருமா இவர் இவர் என்று பாசமுள்ள பாஸ்டர் பாப்பாங்க ஓகே சரியா அதுக்கு அப்புறம் எங்களுக்கு அவசர நேரத்துல பாஸ்டர் வந்து எங்களுக்கு உதவியா இருப்பாரா எங்களுக்கு அவசர காலத்துல அப்போ ஒரு விசுவாசிக்கு ஒரு கஷ்டம்னா பாஸ்டர் அது எந்த நேரமும் உதவணும் பாஸ்டர் அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு பணம் சொல்றது பொருள் பண ஹெல்ப் அதுன்னு இல்லை எந்தவித ஒரு உதவிக்கும் உதவி செய்யறவரைத்தான் எல்லாரும் தேடுவாங்க பாஸ்டர் வந்து ஹெல்பிங் மேனாக தான் இருக்கணும் ஏசோ ஹெல்ப் பண்ணார் அது மாதிரி அதுக்கப்புறம் 12வது குறிப்பு சொல்றேன் ஒரு பாஸ்டர்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கிடைப்பாரா அதாவது அவைலபிளான மனுஷனா ஓகே பெரிய பாஸ்டர் ஓகே ஆனா நமக்கு கிடைக்க மாட்டாரு நமக்கு ஜெபிக்கிறதுக்கு அவர் வரமாட்டாருன்னா அந்த பாஸ்டர் வச்சு என்ன பண்ண போறாங்க ஒரு கட்டடத்தை ஒரு ஹாஸ்பிட்டல பாக்குறாங்க பெரிய கட்டடம் இந்த ஆஸ்பத்திரியில தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கு ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லை டாக்டர் சரியில்லை அப்படின்னா கட்டடத்தை வச்சு என்ன பண்ண சரிதான் பெரிய ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தேங்கிறது பெருசா சுகமாகி வந்தேங்கிறது பெருசா சரிதான் ஓகே அது மாதிரிக்கு பாஸ்டர் வந்து அவைலபிளா இருப்பாரா ஓகே ஸோ பாஸ்டர்மாரா இருக்கிறவங்க மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் எட்டா கனியாக இருக்கக்கூடாது அப்புறம் 13வது குறிப்பு பணத்தை மனதில் வச்சு தான் இவர் நடமாடுறாராங்கிறத மக்கள் பார்க்க விரும்புவாங்க சரி இவர் சம்பாதிக்கிறத தான் மனதில் வச்சு வாழ்றாரா இதை வந்து பாஸ்டர்மார் ப்ரூவ் பண்ணணும் இல்லை சம்பாத்தியத்துக்கு நான் வரலங்கிறத அவர் உண்மையிலே நிரூபிக்கணும் சும்மா சொன்னா போதாது வாழ்க்கையில் அவர் அதை நிரூபிக்கணும் இதை மக்கள் எதிர்பார்ப்பாங்க இவர் எதை சொன்னாலும் அல்லது என்ன நடந்தாலும் இவர் சம்பாதிக்கிறதுல தான் காணிக்க நிறைய கிடைக்குங்கிறதுல தான் கண்ணா இருக்கிறாருன்னு மக்களுக்கு நான் அப்படி ஒரு பாஸ்டரை மக்கள் விரும்பவும் மாட்டாங்க விரும்பவும் கூடாது கூடாது அப்புறம் எங்களுக்கு கிரிட்டிக்கல் சூழ்நிலைமை பிரச்சனை அதில் ஆலோசனை கொடுப்பாரா கவுன்சிலிங் நல்லா கொடுக்கக்கூடிய பாஸ்டரா நிறைய பேருக்கு கவுன்சிலிங்கே தெரிய மாட்டேங்க நான் சொல்றது ஊழியக்காரங்களையே நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க ஆனால் நிறைய ஊழியக்காரங்க கவுன்சிலிங் பண்ண தெரியல ஆர் தே கிவ் அ ராங் கவுன்சிலிங் அவங்களை பதப்படுத்தப்பட்ட மிதப்படுத்தப்பட்ட உபதேசங்களை வச்சு அவங்க கவுன்சிலிங் கொடுக்காம அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லதுன்னு தோன்றத சொல்லிடுவாங்க அல்லது எது இவங்களை பாதிக்காதோ அதை சொல்லிடணும் ஓகே ஸோ இப்படி சொல்லக்கூடாது சரியான ஆலோசனை கொடுப்பாங்களா நாங்கள் எங்கள் என்ன செய்யணும் திருமண ஆலோசனையோ அல்லது அவங்களுடைய நிலபுலன்களை பற்றிய ஆலோசனையோ ஓகே என்ன அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் பற்றிய ஆலோசனையோ ஓகே நிறைய இருக்குது அப்புறம் சில உபதேசங்கள்ல அவங்களுக்கு குழப்பம் இருக்கும் கூப்பிட்டு உட்கார வச்ச ஆலோசனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில இது இருக்கும் உங்களுக்கு ஆலோசனை பிள்ளைகள் வளர்ப்பு பற்றிய ஆலோசனை ஆலோசனை வழங்குவதற்கு பொருத்தமான பாஸ்டரா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அப்படி பார்த்து தான் ஒரு பாஸ்டரை அவங்க விரும்புவாங்க அப்புறம் எங்களை புது திட்டங்கள் உள்ளவரா சர்ச்சுக்கு புது பிளான் போடுறாங்களா ஓகே இதை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எங்கே வந்தாலும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவரான்னு பார்ப்பாங்க பாஸ்டர் இங்கே வந்தாலே போதும் வித்தியாசமாக இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே மகிமையாக இருக்குது அந்த பிரசன்னம் இயேசுவின் பிரசன்னத்தை ஒரு பாஸ்டர் சுமந்து வர்றாரான்னு பார்ப்பாங்க சில பேர் மேல தேவ பிரசன்னம் இருக்காது கம்ப்ளீட் உலக பிரசன்னம் கம்ப்ளீட் சண்டை வழக்கு அப்படி இப்படி விடாத உன்னை அவன் அப்படி பண்ணிட்டானா நீ இப்படி போ இப்படி சொல்ற பிரசன்னத்தை அப்படி உள்ள ஒரு பாஸ்டரை யார் விரும்ப மாட்டான் அப்ப மன்னிச்சிரு ஆண்டவர் இயேசு உனக்கு மன்னித்தார் சொல்லிட்டு அதை இன்னும் ஒன்றும் இல்லை தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பாஸ்டராக இருக்கும் அது தெரியும் தானே வீட்டுக்குள்ள பாஸ்டர் வந்தாலே அந்த பிசாசு ஓடிடுமே சரி சரி அது ஒன்று அதுக்கப்புறம் நிறைய காரியங்களில் ஞானமாக செயல்படுறாரா ரொம்ப வயசாக செய்கிறாரா ஞானம் இல்லாமல் இவர் பேசுகிறாரு ஞானம் இல்லாமல் சில திட்டங்களை போட்டுறாரு ஞானம் இல்லாமல் ஆட்களை நடத்துறாருன்னு
விசுவாசிகள் பார்த்தாங்கன்னா அவங்க அப்படி உள்ள பாஸ்டரை விரும்ப மாட்டாங்க. எப்படிப்பட்ட பாஸ்டர் மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறது. இன்முகம், சிரிச்ச முகம், வாழ்த்து சொல்கிற ஒரு பாஸ்டரை ரொம்ப விரும்புவாங்க. அது வந்து பவுலே எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறார். நாக்கெல்லா பிரிஸ்கில்லாலே வாழ்த்துங்கள், அதை வாழ்த்துங்க. இவரும் வாழ்த்து சொல்லி மற்றவங்களையும் வாழ்த்த வைக்கிறார். அப்போ வாழ்த்துற ஒரு பாஸ்டர், இன்னொரு வார்த்தையில் அதை சொன்னால் ஆசீர்வதிக்கிற பாஸ்டர். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபையாதிருங்கள்னு போட்டுரு. இப்போ எந்த பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறாரோ வாழ்த்துறாரோ அவந்த பாஸ்டரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட பாஸ்டர் தான் எனக்கே பிடிக்கும்.